பொதிகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சுமார் 80 கோடி ஏழைகளுக்கு தலா 5 கிலோ இலவச உணவு தானியத்தை 2 மாதங்களுக்கும் வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. கொரோனா காலத்தில் மருத்துவமனைகளில் தீ விபத்து நிகழ்வதை தடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். நாட்டில் 12 மாநிலங்களில் கொரோனா தொற்று குறைகிறது, மத்திய அரசு தகவல். தமிழக முதல்வராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் மு.க.ஸ்டாலின். கொரோனாவால் உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்க தனியார் மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டுமென கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். கடைகள் நண்பகல் 12 மணி வரையே செயல்படும். புறநகர் ரயில்களில் மக்கள் பயணிக்க அனுமதியில்லை. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. கொரோனா பாதிப்பை தடுக்க புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக உணவு கிடைக்காமல் ஏழைகள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா 5 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த முடிவின்படி மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்த இலவச உணவு தானியம் வழங்கப்படும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் உட்பட மொத்தம் 79 கோடியே 88 லட்சம் பேர் இதன் மூலம் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு கோதுமை அல்லது அரிசி வழங்குவதை உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முடிவு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 80 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இத்திட்டத்தின் கீழ் உணவு தானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்தியா இங்கிலாந்து இடையே புலம்பெயர்வு ஒப்பந்தம் மற்றும் சர்வதேச புதுமை கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் தீ விபத்துக்கள் அதிகரித்து வருவதால் அதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க விரிவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வட மாநிலங்களில் சில இடங்களில் அண்மையில் நிகழ்ந்த மருத்துவமனை தீ விபத்துக்களில் கொரோனா நோயாளிகள் பலர் உயிரிழந்தனர். எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே இது தொடர்பாக மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்களுக்கும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அண்மைக் காலமாக நாட்டின் சில இடங்களில் மருத்துவமனைகளில் நிகழ்ந்த விபத்துக்கள் கோடைக்காலம் மற்றும் மின்சார இணைப்பு குளறுபடிகளால் நிகழ்ந்தது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருக்க விரிவான செயல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான தீ தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தடையில்லா மின் விநியோகம், ஆக்சிஜன் விநியோகத்தை தடையின்றி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. நாட்டில் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கொரோனா தொற்று குறையும் அறிகுறிகள் தென்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய சுகாதாரத்துறை இணை செயலாளர் ராவ் அகர்வால் 12 மாநிலங்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான கொரோனா பாதிப்பு நோயாளிகள் இருப்பதாக கூறினார். இது தவிர 7 மாநிலங்களில் 50,000த்திற்கும் அதிகமான நோயாளிகள் இருப்பதாகவும் 17 மாநிலங்களில் 50,000த்திற்கும் குறைவான நோயாளிகள் இருப்பதாகவும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, தில்லி, ஹரியானா மாநிலங்களில் உயிரிழப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தில்லி, சத்தீஸ்கர் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நோய் தொற்று தாக்கம் சற்று குறைந்துள்ளதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே தற்போது இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசி மருந்துகள் உருமாற்றமடைந்த கொரோனா வைரஸ்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் பெற்றதாக உள்ளது என்றும் அவர் அப்போது கூறினார். சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். 7 மாநாட்டையொட்டி நடைபெற்ற சர்வதேச பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர்,
இந்தியா சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் ஆகும் நிலையில் சுகாதாரத்துறைக்கு மிக குறைந்த அளவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்துள்ளதாக கூறினார். நாடு கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொண்டு வரும் வேளையில் நமது சுகாதார கட்டமைப்பு குறைபாடுகள் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே பிரதமர் நரேந்திர மோடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். Along with that ability to make in India, the approvals to make in India, came an obligation to supply it to a large part of the world. Okay, so so the first thing people have to understand, it was not that the vaccine production started in India, it was invented by an Indian, owned by an Indian, produced by an Indian. It was a truly international collaboration. And when there is an international collaboration, if somebody gave you a vaccine to make in India, then obviously you have to do your part, otherwise it doesn't work. முன்னதாக லண்டனில் அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் கொரோனா பெருந்தொற்று உலகளாவிய பிரச்சினை என்பதால் அதற்கு தீர்வு காண உலகளாவிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவில் தற்போது அதிகரித்து வரும் தொற்று பாதிப்புக்கு இணையான பாதிப்பு G7 நாடுகளில் நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா பெருந்தொற்று உலகளாவில் சவாலாக உருவெடுத்துள்ளதை அனைவரும் அறிந்துள்ள நிலையில் இதற்கு உலகளாவிய பங்களிப்பு அவசியம் என்றார். அந்த வகையில் இந்தியா ஏற்கனவே உலக அளவில் தனது பங்களிப்பை வழங்கியிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். இந்தியா மட்டுமின்றி உலகெங்கிலும் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வது குறித்து G7 நாடுகளை இந்தியா தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் மருத்துவ ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் 581 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை இந்தியாவில் கடும் வேகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ ஆக்சிஜன் உதவி தேவைப்படுவதால் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனை போக்க மத்திய அரசு பல தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் பல மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் டேங்கர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க நாடு முழுவதும் 581 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்க அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் PSA தொழில்நுட்பத்துடன் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படவிருப்பதாகவும் இதற்கான பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடங்கப்பட்டு நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜனை தட்டுப்பாடின்றி அளிப்பதில் பொறியாளர்கள் மருத்துவர்களுடன் இணைந்து முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ ஆக்சிஜனை தாமதமின்றி கொண்டு செல்ல தேசிய நெடுஞ்சாலைகளில் உரிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் MK ஸ்டாலின் நாளை மறுநாள் பதவியேற்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றதையடுத்து சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் MK ஸ்டாலின் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது தம்மை ஆதரிக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 125 பேர் மற்றும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 8 உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 133 பேர் தமக்கு ஆதரவு அளிப்பதற்கான கடிதத்தையும் அவர் ஆளுநரிடம் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR பாலு, முதன்மைச் செயலாளர் KN நேரு, அமைப்புச் செயலாளர் RS பாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் ஆளுநரின் செயலாளர் ஆனந்த்ராவ் விஷ்ணு பாட்டீல் திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்து ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்து ஆளுநர் முறைப்படி அனுப்பிய கடிதத்தை வழங்கினார். இதனையடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறவுள்ளது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் MK ஸ்டாலினுக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அவரைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என திமுக தலைவர் MK ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நோய் பரவலை தடுப்பது, நோயால் பாதிக்கப்பட்டவர்களை முழுமையாக நலப்படுத்துவது ஆகிய இரண்டு நோக்கங்களைக் கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். நோய் பரவலை தடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன.
நாளை முதல் அவை செயல்பாட்டுக்கு வருகிறது என்றும் மருத்துவ அவசர நிலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்நோயின் தீவிரம் இருப்பதால் அவசரமாக கட்டளை மையம் ஒன்றை உடனடியாக திறக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளரிடம் கூறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் தேவை, அதன் இருப்பு, படுக்கைகளின் தேவை, தடுப்பூசி இருப்பு தேவை ஆகியவற்றை தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களும் தெரிந்து ஒருங்கிணைந்து செயல்பட இந்த கட்டளை மையம் உதவியாக இருக்கும் என்றும் எந்த இடத்தில் இருப்பு உள்ளது, எந்த இடத்துக்கு அதிகமாக தேவை என்ற இரண்டு தகவல்களையும் ஒருங்கிணைக்கும் மையமாக இது இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்கும் பணியில் தனியார் மருத்துவமனைகள் தங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ள ஸ்டாலின், தனியார் மருத்துவமனைகள் 50 விழுக்காடு படுக்கைகளை தாண்டியும் கூடுதலாகவும் படுக்கைகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவற்றை உயிர் பாதுகாப்புக்கு அவசியமற்ற அறுவை சிகிச்சைகளுக்கு ஒதுக்காமல் கொரோனா சிகிச்சைக்காக ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இது கடினமான காலம், ஆனால் கடக்க முடியாத காலமல்ல. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து விழிப்புடன் செயல்பட்டால் நம் உயிரை காப்பாற்றி எதிர்காலத்தை மகிழ்ச்சியுடன் வடிவமைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க முதலமைச்சராக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேற்கு வங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 292 இடங்களில் 213 தொகுதிகளில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இருப்பினும் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மம்தா பானர்ஜி தொடர்ந்து 3வது முறையாக மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஜெகதீப் தங்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மேற்கு வங்க முதல்வராக பதவியேற்றுள்ள மம்தா பானர்ஜிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வராக இன்று பதவியேற்றுக் கொண்டவுடன் மம்தா பானர்ஜி முதல் உத்தரவாக கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி காய்கறி சந்தைகள் உள்ளிட்ட சிறு வணிக நிறுவனங்கள் நாளை முதல் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மீண்டும் மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் மட்டுமே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ரயில்கள் நாளை முதல் நிறுத்தப்படுகின்றன. பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் 50% பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதி அளிக்கப்படுவதாகவும் மம்தா பானர்ஜி வெளியிட்ட உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாகி உள்ள இந்த நேரத்தில் வெளிநாட்டு உதவிகள் எவ்வளவு வந்துள்ளன என்ற விவரங்களை மத்திய அரசு ஏன் வெளிப்படையாக அறிவிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், கொரோனா கால வெளிநாட்டு உதவிகள் இந்தியாவிற்கு அதிக அளவில் வந்துள்ள நிலையில் அது பற்றிய வெளிப்படையான தகவல்களை அரசு ஏன் இதுவரை வெளியிடவில்லை என்று கேட்டுள்ளார். இந்த உதவிகளால் யார் யார் பயனடைந்துள்ளனர், மாநிலங்களுக்கு எப்படி இந்த உதவிகள் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன என்ற விவரங்களை அரசு தெரிவிக்கலாமே என்றும் அவர் கூறியுள்ளார். அதுபோன்று கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் தொற்று, பொது முடக்க நடவடிக்கைகளால் மக்கள் வேலை இழப்பு உள்ளிட்ட பல்வேறு சங்கடங்களை அனுபவித்து வருவதாகவும் அவர்களுக்கு மத்திய அரசு உதவ வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா சிகிச்சை செலவுகளுக்கு வங்கிக் கடன் அளிக்கலாம் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா 2வது அலை தீவிரமாக பரவுவதால் இந்திய பொருளாதாரம் புதிய சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறினார். இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் பாதிக்கப்படாத வகையில் ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். பல்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு வகையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ரிசர்வ் வங்கி ஆளுநர், பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்படும் என்றார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளுக்கு அவசர ஊக்கத்தொகையாக 50,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், கொரோனா காலகட்டத்தில் வங்கிக் கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக சேவையாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சக்தி காந்ததாஸ் குறிப்பிட்டார். To boost provision of immediate liquidity for ramping up COVID-related healthcare infrastructure and services in the country, an on-tap liquidity window of rupees 50,000 crore with tenor of up to 3 years at the repo rate
is being opened till March 31st, 2022. That is March 31st of next year. Under the scheme, banks can provide fresh lending support to a wide ranging of entities, including vaccine manufacturers, importers and suppliers of vaccine and priority medical devices, hospitals and dispensaries, pathology labs, manufacturers and suppliers of oxygen and ventilators, importers of vaccine and COVID-related drugs, logistics firms, and also patients for treatment. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவன மாணவர் சேர்க்கையில் மராட்டிய இனத்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மகாராஷ்டிரா மாநில அரசின் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்துவதற்கான சூழல் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறியுள்ளது. மேலும் இந்த இடஒதுக்கீடு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான 50% இடஒதுக்கீடு உச்சவரம்புக்கு அதிகமாக உள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி நாளை காலை 6 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை தனியாக செயல்படும் பலசரக்கு மளிகை மற்றும் காய்கறி கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பகல் 12 மணி வரை மட்டும் இயங்கலாம். உணவகங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், பகல் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பார்சல்கள் வழங்குவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளி கடைகள், பாத்திரக்கடைகள், மின்னணு பொருட்கள் விற்பனை கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கும். நகரப்பகுதிகளில் சலூன் மற்றும் அழகு நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது கிராமப்புறங்களில் இயங்கும் அழகு நிலையங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இம்மாதம் 20ஆம் தேதி வரை பணிக்கு வருவதிலிருந்து விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. குரூப் ஏ பிரிவு அதிகாரிகள் தினசரி பணிக்கு வர வேண்டும், மற்ற ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு வர வேண்டும் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் பொதுமக்கள் பயணம் செய்ய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், துறைமுக ஊழியர்கள், ஊடகங்களில் பணியாற்றுவோர், நீதிமன்ற ஊழியர்கள், மின்னணு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மட்டும் மின்சார ரயிலில் உரிய அடையாள அட்டையுடன் பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் ரயில் நிலையங்களுக்குள் நுழையவோ ரயில்களில் பயணம் செய்யவோ வேண்டாம் எனவும் தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். மதுரை ஆஸ்டின்பட்டி அரசு மருத்துவமனை மற்றும் கப்பலூரில் அமைந்துள்ள தனியார் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையங்களில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். கொரோனாவின் 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்ஸிஜன் தங்குதடையின்றி கிடைக்க மாவட்ட நிர்வாகத்தால் சிறப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஆஸ்டின்பட்டி அரசு மருத்துவமனையில் அவர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் ஆய்வு மேற்கொண்டார். அத்தியாவசிய தேவையின்றி பொதுமக்கள் பொது இடங்களில் கூட வேண்டாம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் விஜயபாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் நாளை முதல் கொரோனா புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரவுள்ள நிலையில் சின்னசேலம் பகுதியில் ஆய்வு செய்த அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். மளிகை, காய்கறி, தேநீர் கடைகள் நண்பகல் 12 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என்ற விதிகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அதிக வேலை மற்றும் பணிகளுக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும். அவ்வாறு வெளியே வரும் பட்சத்தில் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழக அரசின் கூடுதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை அனைவரும் கட்டாயம் பின்பற்றுவதை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று கொரோனா தடுப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு கேட்டுக் கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், நாளை முதல் கூடுதல் கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அமலுக்கு கொண்டு வர உள்ளதா, அதனை அனைவரும் தவறாமல் பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றார். அவசியமின்றி வெளியில் வருவதையும் பயணங்கள் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.
காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் 18 கோடி ரூபாய் மதிப்பில் 250 படுக்கை வசதியுடன் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தை மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள 250 படுக்கைகளுக்கும் ஆக்சிஜன் வசதி செய்யப்பட்டுள்ளது என்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா நோயை கட்டுப்படுத்த காய்ச்சல் முகாம் தடுப்பூசி முகாம்கள் அமைக்கப்பட்டு முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் பணியில் இருப்பதையும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வசதிகள் 24 மணி நேரம் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். பழவேற்காடு மருத்துவமனையில் இன்று பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகரனுடன் சென்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கப் பணிகளால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்றும் அவர் கூறினார். விழுப்புரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செலுத்தும் மருத்துவக் கருவிகள் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் இன்று வழங்கப்பட்டது. இதனை தலைமை மருத்துவர் குந்தவை தேவி பெற்றுக் கொண்டார். விழுப்புரம் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் நோயாளிகளின் சேர்க்கை அதிகரித்து வருகிறது. இதனால் அங்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருத்தில் கொண்ட இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 200 நோயாளிகள் பயன்பெறுவார்கள் என்று மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் கொரோனா விதிகளை பின்பற்றாமல் செயல்பட்ட பிரபல தனியார் துணிக்கடை மற்றும் தனியார் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை கடைக்கு அபராதம் விதித்து துணை ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பிரபல தனியார் துணிக்கடை, புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கும் நிறுவனம் ஆகியவை அரசு உத்தரவை மீறி செயல்பட்டதால் தலா 5000 ரூபாய் வீதம் 2 கடைகளுக்கும் 10000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக துணை ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த 2 கடைகளுக்கும் சீல் வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பூசி பற்றி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் சரியான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதால் பொதுமக்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசிகளை போட்டுக் கொண்டனர். நல்லாம்பள்ளி பாளையம் புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட கிராமப் பகுதிகளில் மருத்துவ ஊழியர்கள் கொரோனா தடுப்பூசி குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். கொரோனா தடுப்பூசியின் நன்மைகள், தடுப்பூசி செலுத்திக் கொண்டபின் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் குறித்து அவர்கள் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறி வருகின்றனர். இதன் காரணமாக அப்பகுதி இதுவரை 2500 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூர்தர்ஷனின் திருவனந்தபுரம் தொலைக்காட்சி நிலையத்தில் இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற முகமது பீர் இன்று மதியம் காலமானார். அவருடைய 30 ஆண்டுகால சேவையில் சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றியுள்ளார். முதலில் தயாரிப்பாளராக பணி செய்து பின்னர் படிப்படியாக பணி உயர்வு பெற்று இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலி அனுபவ சான்று அளித்து பணியில் சேர்ந்ததாக திருவள்ளுவர் பல்கலைக்கழக இணை பேராசிரியருக்கு எதிரான குற்றக்குறிப்பாணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 2010 ஆம் ஆண்டு விலங்கியல் பிரிவில் இணை பேராசிரியராக பணியில் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவர் 3 கல்வி நிறுவனங்களிடம் இருந்து பெற்றதாக போலி அனுபவ சான்றிதழ்களை சமர்ப்பித்து கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு எதிராக விசாரணை நடத்தும் வகையில் பல்கலைக்கழக பதிவாளர் குற்றக்குறிப்பாணையை பிறப்பித்தார். இதை ரத்து செய்யக்கோரி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்திய சமுதாயம் ஆசிரியரை தெய்வங்களாக கருதுவதால் போலி சான்று அளித்து பணியில் சேர்ந்தவர்களுக்கு எந்த கருணையும் காட்ட முடியாது எனவும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக 21,310 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 20,062 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இன்று ஒரே நாளில் 167 பேர் உயிரிழந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,779 அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் புதிதாக 6,291 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 128,311 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 12 மாநிலங்களில் உள்ள 18 வயது முதல் 44 வயதுடையவர்களில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குறிப்பிட்ட வயதுக்கு உட்பட்டோர் நேற்று மட்டும் 229,000 மேற்பட்டோர் தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் 16,494,188 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது.
இதில் 13 கோடி பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 3 கோடி பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. நேற்று மட்டும் 14,84,989 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 61,88,845 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 47,30,022 முதல் தவணை தடுப்பூசிகளும் 14,58,823 இரண்டாம் தவணை தடுப்பூசிகளும் அடங்கும். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த சித்த மருத்துவ சிகிச்சை பெரிதும் பயனளிப்பதாக திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் எஸ் காமராஜ் தெரிவித்துள்ளார். சாதாரண காய்ச்சல், உடல் சோர்வு போன்றவற்றுக்கு தகுந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலமாகவே சிகிச்சை பெறலாம் என்றும் மூச்சுத் திணறலை தடுக்க அமுக்ரா சூர்ணத்தை பயன்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுடுநீரில் மஞ்சளை கரைத்து வீட்டு வாசலில் தெளிக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தவிர நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் போன்றவற்றை உட்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நிலவேம்பு குடிநீர் சூர்ணம் அனைத்து வகை வைரஸ் நோய்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு தடுப்பு மருந்து. கபசுர குடிநீர் சூர்ணம் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தடுப்பு மருந்து. பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வைரஸ் நோய்களுக்கு இந்த சூரணங்களை நம்மளுடைய சித்தர்கள் பயன்படுத்தி நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள். இந்த சூரணங்களை அரசு மருத்துவமனைகளில் பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே தினசரி ஒரு வேளை அல்லது இரண்டு வேளை ஒரு நபருக்கு 1 கிராம் வீதம் நிலவேம்பு குடிநீர் சூரணம், 1 கிராம் கபசுர குடிநீர் சூரணம், 1 கிராம் எடுத்துக்கொண்டு ஒரு நபருக்கு 1 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி, 5 பேர் இருந்தால் 5 கிராம் சூரணம், 5 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நன்கு கொதிக்க வைத்து, டீ தூள் எப்படி கொதிக்க வைக்கின்றோமோ அதை போல நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி 1 லிருந்து 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 30 மில்லி கொடுங்கள். 12 வயது மேற்பட்டவர்களுக்கு 60 மில்லி கொடுங்கள். ஒருவேளை அல்லது 2 வேளை இதை தடுப்பு மருந்தாக இந்த கொரோனா வைரஸை தடுக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய ஒரு மருந்தாக நீங்கள் அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். ஐரோப்பாவில் நடைபெறவிருந்த இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பங்கேற்கவிருந்த ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. 9 அணிகள் இடையிலான 2வது ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் இந்திய அணி அடுத்த லீக் ஆட்டங்களில் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் 15, 16 மற்றும் 23, 24 ஆகிய தேதிகளில் மோதவிருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா 2வது அலை பரவல் தீவிரமடைந்து வருவதால் ஐரோப்பாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் இந்திய அணியின் அந்த 4 லீக் ஆட்டங்களும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லீக் தொடரில் இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் முடிவில் பெல்ஜியம் அணி அதிக புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சுமார் 80 கோடி ஏழைகளுக்கு தலா 5 கிலோ இலவச உணவு தானியத்தை 2 மாதங்களுக்கு வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. கொரோனா காலத்தில் மருத்துவமனைகளில் தீ விபத்து நிகழ்வதை தடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். நாட்டில் 12 மாநிலங்களில் கொரோனா தொற்று குறைகிறது, மத்திய அரசு தகவல். தமிழக முதல்வராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். கொரோனாவால் உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்க தனியார் மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டுமென கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். கடைகள் நண்பகல் 12 மணி வரையே செயல்படும். புறநகர் ரயில்களில் மக்கள் பயணிக்க அனுமதியில்லை. மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. கொரோனா பாதிப்பை தடுக்க புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.